இந்த வீடியோ முழுக்க முழுக்க இந்தியர்களுக்கான வீடியோ. இந்த 2024 இந்தியர்களுக்கு அதிகளவில் செங்கன் வீசா வழங்குகின்ற 5 நாடுகள் இந்த வீடியோவில் கொண்டு வர போகிறேன். இந்த 5 நாடுகளுக்கும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக வீசாவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நம்மள எல்லாருக்குமே யூரோப் டூர் போகணுமென்ற ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கும். யூரோப் டூர் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் யூரோப்புக்கான வீசா எடுக்கணும். அதை வந்து செங்கன் வீசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செங்கன் வீசாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு நாட்டுகிட்ட போயிட்டு வீசாவை கேட்டு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வீசாவை தந்ததுக்கு அப்புறம் இந்த ஏனைய 26 நாடுகளுக்கும் வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் போகலாம், காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், சைக்கிளில் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு வீசா இருக்கணும். எனவே இந்த வீசா வந்து நீங்கள் எந்த நாட்டுகிட்ட போய் கேட்டு வாங்க போகிறீங்க அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த விஷயம் எப்படின்னா, நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம், ஆற்றுலையோ குளத்துலையோ எந்த இடத்துல நிறைய மீன் இருக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல தூண்டில் போட்டால் நிறைய மீன் பிடிச்சிடலாம், ஈஸியாகவும் மீன் பிடிச்சிடலாம். அதே மாதிரியான விஷயம்தான் எல்லா நாடுகளும் வந்து வீசாவை உடனடியாக வழங்குறதில்ல. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் தாண்டி ஈஸியாக வீசா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த 5 நாடுகளுக்கும் அப்ளை பண்ணுங்கள். 2024 ஈஸியாக வீசா இந்தியர்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம்ன்றதான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வெல்கம் டு கிரிதரன் வ்ளாக்ஸ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவினுடைய அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். என்னுடைய சேனலில் யூகேயினுடைய இமிக்ரேஷன் அப்டேட், யூகேயினுடைய வீசா நியூஸ், யூகேயினுடைய ட்ராவல் வ்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லி பயன்படக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. டைம் கிடைக்கிற நேரத்தில் அந்த வீடியோஸையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள பலருக்கு இருக்கிற ஆசை தான் யூரோப்புக்கு டூர் போகணும், படிக்கணும், வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. எனவே இந்த லிஸ்ட்டில் நான் ஏற்கனவே சொன்னதுதான், நீங்கள் யூரோப்புக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த 5 நாட்டுக்கும் அப்ளை பண்ணும்போது இவங்க வந்து இந்த 5 நாடுகளும் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து வீசாவை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கிற அந்த 5 நாடுகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆய்வறிக்கையில் இந்த 2024 இதுவரையான காலப்பகுதியில் எத்தனை வீசாக்களை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பெர்சன்டேஜ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்கன்றதை அடிப்படையாக வச்சு இந்த 5 நாடுகளும் தான் லிஸ்ட்டில் வந்து முன்னுக்கு இருக்கிறாங்க. எனவே 2024 இனிமேல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த 5 நாடுகளுக்கும் அப்ளை பண்ணும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கும் வீசா வந்து ஈஸியாக அப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ வந்து ஹவு டு அப்ளைன்றது கிடையாது, எந்த நாடுகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்றது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரமாக காய்ச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக இருக்கிறது வந்து ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்டை பொறுத்த வரைக்கும் 95.4% வீசா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக 3026 வீசாவில் இது வரைக்குமே 122 வீசா தான் இந்தியர்களுக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. எனவே வந்து இந்த ஐஸ்லாண்டை நீங்கள் உங்களுடைய செங்கன் வீசாவுக்கான டெஸ்டினேஷனாக சூஸ் பண்ணும்போது ஈஸியாக கிடைக்கும். காரணம், இது வரைக்குமே 3026 வீசா அப்ளிகேஷன் தான் போயிருக்காக. வீசாவினுடைய அப்ளிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே குறைவாக இருக்கிறதால இலகுவாக உங்களுடைய வீசாக்களை அப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ், பாசிபிலிட்டி வந்து கூட இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக இருக்கிறது வந்து ஐஸ்லாண்ட், ரைட். ரெண்டாவது இந்த லிஸ்ட்டில் நான் உங்களுக்காக கொண்டு வரது ஜெர்மனி. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் 89.5% வீசா வந்து இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. 132,825 வீசாக்களில் இவங்க 118,819 வீசாக்களை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜெர்மனுக்கான வீசாவை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் என்ட்ரி வீசாவுக்கான சான்சஸும் வந்து அதிகளவில் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன ஐஸ்லாண்டுக்கும் அப்படித்தான் MEV என்று சொல்லப்படுற மல்டிபிள் என்ட்ரி வீசாவுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் பண்ணும்போது மல்டிபிள் என்ட்ரி கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் 99.6% வந்து மல்டிபிள் என்ட்ரி வீசாவுக்கான இன்சூரன்ஸ் ரேட்டாக இருக்குது. இன்சூரன்ஸ் ரேட் வந்து ஹையாக இருந்தாலும் அப்ரூவ் ரேட் வந்து உங்களுக்கு வந்து அதிக அளவில் இருக்குது. எனவே ஜெர்மனுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஈஸியாக செங்கன் வீசான்றதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த செங்கன் வீசாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெர்மனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் வந்து சுவிட்சர்லாண்டோ அல்லது ஃப்ரான்ஸோ ஐஸ்லாண்டுக்கோ போக முடியாதான்னு கேட்டால் இல்லை, வீடியோவினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் ஜெர்மனிக்கு அப்ளை பண்ணி ஜெர்மன் உங்களுக்கான செங்கன் வீசாவை தந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஜெர்மனுக்கு போயிட்டு ஏனைய 26 நாடுகளுக்கும் நீங்கள் வந்து போகலாம். ஃப்ளைட்லேயும் போகலாம், இல்லாட்டி வந்து காரில், பஸ்ஸில், வேனில், எதில் வேணாலும் போகலாம். உங்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அதுக்கு வந்து முதல்ல நீங்கள் ஒரு செங்கன் வீசாவை எடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தேவையாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே பிடிச்ச சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாண்டுக்கும் 88% வீசா வந்து இந்தியர்களுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,66,919 வீசா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. மல்டிபிள் என்ட்ரி வீசாவுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்து ஹை லெவலில் இருக்குது. அப்ளிகேஷனுக்கு வந்து நிறைய அப்ரூவ் கொடுத்துட்ருக்குறாங்க. குறிப்பாக இந்த இன்சூரன்ஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் என்ட்ரி வீசாவுக்கான இன்சூரன்ஸ் வந்து 98.51% இருக்குது. இன்சூரன்ஸ் ரேட்டுன்றது ஹை லெவலில் இருந்தாலும் அப்ரூவ் ரேட்டுன்றது ஹை லெவலில் இருக்குது. எனவே நிறைய பேர் சுவிட்சர்லாண்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக செங்கன் வீசாவை எடுத்துக்கொள்ளலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நான் கொண்டு வந்திருக்கிறது லக்ஷம்பர்க். லக்ஷம்பர்க்குக்கான வீசா அப்ரூவல் ரேட்டும் வந்து ஹை லெவலில் இருக்குது. 85.8% வீசா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னால் 3,090 வீசா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியர்களுக்கு. இதை வச்சு பார்க்கும்போது 3,000ன்றது ஒரு சின்ன தொகையாக இருக்குது. எனவே லக்ஷம்பர்க்கு வந்து நீங்கள் அதிக அளவிலான அப்ளிகேஷனை செஞ்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது அப்ளிகேஷனை செஞ்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு வந்து இன்னும் இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம். காரணம் ஜெர்மன், அதே மாதிரி சுவிட்சர்லாண்டுக்கெல்லாம் 1,00,000 தாண்டிய வீசா அப்ளிகேஷன் வந்து போயிருக்கு. இங்கே வந்து 3,000ன்றது ஒரு சின்ன தொகை. எனவே ஈஸியாக இலகுவாக உங்களுடைய வீசா வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கேயும் வந்து மல்டிபிள் என்ட்ரி வீசாவுக்கான அப்ளிகேஷனுக்கான சான்சஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. இன்சூரன்ஸ் ரேட் வந்து 42.59 தான் இருக்குது. இன்சூரன்ஸ் ரேட் வந்து குறைவாக இருக்குது. ஸோ வந்து இனிமேல் வந்து உங்களுடைய வீசா ப்ராசஸ், அதே மாதிரி உங்களுடைய செலவுகள் எல்லாமே குறைந்த அளவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து கொண்டு வந்திருக்கிறது பெல்ஜியம். பெல்ஜியமும் ஒரு பாப்புலரான ஒரு செங்கன் வீசா டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். 85.8% வீசா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 20,582 வீசா வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. மல்டிபிள் என்ட்ரி வீசாவை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து அதிக அளவிலான நம்பர், ஹை லெவல் நம்பர்ஸ் வந்து மல்டிபிள் என்ட்ரி வீசாவுக்கான அப்ளிகேஷன்ஸ் அப்ரூவ் ஆகியிருக்கு. இன்சூரன்ஸ் ரேட்டும் 71.9% அப்படின்ற மாதிரி இருக்குது. எனவே வந்து நீங்கள் பெல்ஜியத்தையும் வந்து உங்களுடைய செங்கன் வீசாவுக்கான டெஸ்டினேஷனாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்பாடா, 5 நாடுகளோட லிஸ்ட்டை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட்டாக ஐஸ்லாண்ட், ஐஸ்லாண்டுக்கு அப்புறமா ஜெர்மன், ஜெர்மனுக்கு அப்புறமா சுவிட்சர்லாந்து, சுவிட்சர்லாண்டுக்கு அப்புறமா லக்சம்பர்க், லக்சம்பர்க்கு அப்புறமா பெல்ஜியம். இந்த 5 நாடுகளுக்கு 2024 நீங்கள் அப்ரூவ் பண்ணும்போது ஹை லெவலில் அப்ரூவ் ரேட் இருக்குது. உங்களுக்கும் ஈஸியாக வீசா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிக அளவில் இருக்குது. ஹவு டு அப்ளை அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்டேஷன் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த விதத்துலையும் வீசா வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. மறக்காமல் இன்சூரன்ஸ்ன்றதும் முக்கியம். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் யூரோப் ட்ராவலுக்கு வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் ஒரு ட்ராவல் இன்சூரன்ஸ்ன்றது அவசியம். அதையும் பக்காவாக பார்த்து பண்ணிக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் 1 மாதத்துக்கு முன்னுக்கே உங்களுடைய அப்ளிகேஷன், இல்லாட்டி ஒரு 2 மாதத்துக்கு முன்னுக்கே வீசா அப்ளிகேஷன் செய்கிறது, ட்ராவல் டேட்டுக்கு முன்னுக்கே பண்ணுறது வந்து இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். கடைசி நேரத்தில் பண்ண போனீங்க அப்படின்னா தான் நிறைய பேருக்கு சொதப்புறது. ஐட்டினரியை பொறுத்த வரைக்கும் எப்போது நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டில் உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட், ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட், நீங்கள் போயிட்டு ஸ்டே பண்ண போகிறது, ஹோட்டல்லையா இல்லது ஹாஸ்டலில் தங்க போகிறீங்களா, ஏஆர்பிஎன்பி எடுத்துக்கொள்ள போகிறீங்களா அப்படின்ற தொடர்பிலான ஒரு பக்காவான டீட்டெயில். நீங்கள் ஒரு 5 நாள் டூர் போகிறீங்கன்னா 5 நாளுக்கு ஏற்ற மாதிரியான புக்கிங்ஸ் இருக்கணும். அதே நீங்கள் ஒரு 15 நாள், 20 நாள், 40 நாள், 50 நாள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி இங்கே தான் தங்க போகிறேன், இத்தனாந்தேதி இந்த லொக்கேஷன் பார்க்குறேன், இத்தனாந்தேதி இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டை எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி ஐட்டினரியை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரிஜெக்ஷனுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. செங்கன் வீசாவை நீங்கள் ஜெர்மனுக்கு தான் அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஜெர்மனில் தான் போய் லேண்ட் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நீங்கள் சுவிட்சர்லாண்டில் கூட லேண்ட் ஆகலாம். ஆனால் அந்த டேட்டில் நீங்கள் ஏன் சுவிட்சர்லாண்டுக்கு போகிறீங்க அப்படின்றத வந்து அந்த பார்டர் ஏஜென்சிக்கு வந்து நீங்கள் சொல்லணும். ஒரு ஏதாவது ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஓகே நான் வந்து வீசா வாங்கினது ஜெர்மனுக்கு, ஆனால் சுவிஸுக்கு வந்திருக்கிறேன்னு காரணம் வந்து நாளைக்கு எனக்கு இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இங்கே நடக்குது, இது அந்த ப்ரோக்ராமினுடைய டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நான் இப்போ 8ஆம் தேதி இங்கேருந்து இந்த ப்ரோக்ராம் முடிய ஜெர்மனுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஃப்ளைட் டிக்கெட் டீல்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் போர்டர் ஏஜென்சி யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லி உங்களையும் உள்ளுக்கு அனுப்புவாங்க. அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சுட்டு சொதப்பி கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான ரிஜெக்ஷன் அந்த இடத்துல உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான நடவடிக்கைலாம் அவங்க பார்த்துக்கொள்வாங்க. ஸோ எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இன்னொரு விஷயம், நீங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணும்போது கொடுக்குற ஐட்டினரியை தான் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் விசாவுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது மட்டுமே பக்காவாக அதுகளை பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் போதும். அதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரோக்ராமை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையுமே வரப்போகிறது இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் பல முக்கியமான வீடியோக்களை என்னுடைய சேனலில் வர இருக்குது. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்து கொள்ளுங்கள். யூரோப்புக்கு டூர் போகணும் அப்படின்ற ஆசையோடு இருக்கிற உங்களுடைய இந்திய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி வைங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்.